ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காயத்ரி. இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நம்ம சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு நல்லா வெடிக்கட்டும். இந்த டிஷ் வந்து நீங்கள் சப்பாத்தியோட, தயிர் சாதத்தோட, ரசம் சாதத்தோட, இதோட வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். நான் ஒரு சின்ன கப்பில் பச்சை பயிறை குக்கரில் வேக வச்சுருக்கேன். வறுத்து அதே மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. இப்போ வந்து சோம்பு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் கரம் மசாலா. எப்பயுமே இந்த மாதிரி ஐட்டம் செய்யல பட்டை சோம்பு போடணும். பொரியல் வகைகளுக்கு பட்டை சோம்பு போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு பல்லு நறுக்கி போட்டிருக்கேன். பொரியல் ஐட்டம்ஸ்க்கு எப்பயும் பூண்டு போடுவோம். ஒரு பச்சை மிளகாய் ஆப்ஷனல். கொஞ்சமாக வெங்காயம், அதாவது ஒரு பாதி வெங்காயம், இந்த வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் போட்டிருக்கேன். ஏன்னா நான் சின்ன ஒரு கப்பில் தான், ஒரு கப் அளவுக்கு தான் வந்து பச்சை பயிறை வேக வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இது குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இருக்க தக்காளியில் நாட்டு தக்காளி எனக்கு கிடைக்கிறதில்ல, அதனால் பெங்களூர் தக்காளி தான். இது வேகிறதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். அப்புறம் தான் நல்லா வேகும் தக்காளி. இது நீங்கள் நான்ஸ்டிக்கில் இருந்தீங்க, நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். கொஞ்சமாக இந்த தக்காளி இதெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம ஆல்ரெடி மிளகா போட்டிருக்கோம், ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் யூஸ்வலாக தக்காளி இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி வேக வைக்கிறேன். இந்த மசாலா வந்து நல்லா வெந்து நல்லா அந்த தண்ணிலாம் போய் நல்லா மசாலா மடங்கிடணும். அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும், மசாலா ஸ்மெல்லும் போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம பொரியல் பண்ணும்போது அது மடங்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணணும், அதாவது பொரிக்கிற ஜாமான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நேரத்தில்? இப்போது இதில் நான் வேக வச்சிருக்கிற பாசிப்பயிரை கொட்டிடுவேன். நான் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதோ அந்தளவுக்கு மசாலா எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிக்கோங்க. இது நான் வேக வச்ச பச்சைப்பயிரை கொட்டிட்டேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா மடங்கணும். நல்லா கிளறி விடுங்க. லாஸ்ட் ஸ்டெப்பில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா மசாலாவும் நல்லா பைண்ட் ஆயிடும். பாருங்கள், கீழே எதுவுமே மசாலா இல்லை, எல்லாமே இதில் ஒட்டிக்கிச்சு. இதுதான் மசாலா மடங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மடங்கிடணும். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தலை போட்டிருக்கேன். அதோட கொஞ்சமாக தேங்காய் பூ. இது பொடிக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பூ ஆப்ஷனல் தான். இப்போ நீங்கள் ஒரு வேளையிலே காலி பண்ணுறீங்க, இப்போ மத்தியானத்தோடு ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. நைட்டு வரைக்கும் தேங்காய் பூ போட்டால் தாங்காது. ஸோ அவ்வளோதான், இதை கலரி விட்டாச்சு. அருமையான பச்சை பயிறு பொரியல் தயாராகிடுச்சு. இந்த சப்பாத்தியோடையோ சாதத்தோடையோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.